ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 108 MP கேமராவோட ஒரு 5000 mAh பேட்டரி உள்ள ஒரு மொபைல் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா வந்து ரியல்மிலேருந்து இப்போ புதுசாக ரியல்மி C53 அப்படிங்கிற மொபைலில் வந்து லான்ச் பண்ணிக்காங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்ல இன்னைக்கு கொஞ்சம் நாளில் வந்து அவைலபிளாக இருக்க போது. 4GB ரேம் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 10,000 ரூபாய்க்கும், அது மாதிரி 6GB ரேம் வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 11,000 ரூபாய்க்கும் வந்து சேல்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த மொபைலை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோ போஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட டிசைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இதோட திக்னஸ் வந்து 7.9 mm திக்னஸும் 186 கிராம் வெயிட்டும் இருக்குது. அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிசைனே வந்து கொஞ்சம் யூனிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா போர்ஷன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நல்லா ஷைனிங்காகவும், அதுக்கப்புறம் உள்ள போர்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து கொடுத்துருக்க நல்ல விஷயம். இதில் வந்து கோல்டு கலரில் வந்து இந்த வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, பிளாக் கலரை கம்பேர் பண்ணுறப்போம். அடுத்தபடியாக டிஸ்பிளே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 6.74 inches ஒரு HD+ டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. கூடவே 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வரப்போகுது. இதில் வந்து பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 560 nits பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இன்டோரில் யூஸ் பண்ணுறப்போ நல்லா பிரைட்டாகவே இருக்கும், பட் அவுடோரில் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு பிரைட்னஸ் வந்து கொடுக்காது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டிங்குமே வந்து இவங்க வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரியல்மி அந்த சி சீரீஸில் வந்து கொடுக்குற மினி கேப்சூல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் வந்து இவங்க அந்த டிஸ்பிளேயில் வந்து கொடுத்துருக்காங்க. இது அப்படியே வந்து ஐஃபோனோட டைனமிக் ஐலாண்ட் அது அப்படியே வந்து ரிப்ளிகா பண்ணுறாப்பில் வந்து இந்த மினி கேப்சூல் வந்து இருக்குது. இந்த மொபைலில் ப்ராசஸர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து 12 nm பில்ட் பண்ண ப்ராசஸர், யூனிக்ஸோவோட T612 அப்படிங்கிற ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 4GB ரேம் 128GB வேரியண்ட்டும் அதே மாதிரி வந்து 6GB ரேம் 64GB வேரியண்ட்டும் வந்து ரெண்டு வேரியண்ட் வந்து அவைலபிளாக இருக்க போகுது. முக்கியமாக இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெடிக்கேட்டடாக எஸ்டி கார்டு ஸ்லாட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து 2TB வரைக்கும் நம்ம வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட் வந்து நாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக கேமராஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு 108 MP ப்ரைமரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து AI ஃபியூச்சரோடு வரப்போகுது. ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 2 MP போர்ட்ரேட் கேமராஸ் வந்து கொடுக்காங்க. முக்கியமாக இந்த பேக் சைடில் உள்ள கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 1080 pixels வரைக்கும் நம்ம வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செல்ஃபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு 8 MP ஒரு AI செல்ஃபி கேமராவுமே வந்து கொடுக்காங்க. இந்த கேமராவை யூஸ் பண்ணி நம்ம வந்து 720 pixels வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். அடுத்தபடியாக பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்குது. இந்த மொபைல் வாங்குறப்போ அவங்களே வந்து 9V 2A சார்ஜிங் அடாப்டருமே இவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னா வந்து இப்போ வந்து உங்களோட நார்மலாக வர்ற சவுண்டோட 150% சவுண்டு வந்து எக்ஸ்ட்ரா வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து கொடுக்கும். அதுதான் வந்து அல்ட்ரா பூம் ஸ்பீக்கர். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது. டைப் சி போர்ட்டு தான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடிஜி சப்போர்ட்டோட இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்க அப்படின்னா வந்து சைடில் இருக்கிற பவர் பட்டனில் வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டெடிக்கேட்டடாக வந்து எஸ்டி கார்டு ஸ்லாட்டுமே வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஆண்ட்ராய்டு 13லேயும் ரியல்மி U80 எடிஷன்லேயும் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகிட்ருக்கு. இது போக அந்த மொபைலை பற்றினா நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் வந்து மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை பாய்.